ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டே நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்ச்சீஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ், அதே போல் இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அகலம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உயரம் எல்லாமே வந்து ஒரே அளவாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும், எல்லா அளவுமே வந்து கரெக்டான அளவில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து 1:1 அந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் கர்ச்சீஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக்லேருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு பெரிய கார்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கர்ச்சீஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து 4 ஓரங்களையும் நீங்கள் வந்து மடித்து தைக்க போகிறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு வந்து நீங்கள் மடிச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டா ஃபேப்ரிக்கில் நான் வந்து மடிக்கிறதுனால ஈஸியாக வந்து மடிச்சிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 800 மடிப்பும் நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த கரை பகுதி எதுவுமே வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. இந்த ஓரத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும், அவ்வளவு தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 4 பக்கத்துலேயும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 4 பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓரத்தில் நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். ஸோ அதே போல் முடிக்கும்போதும் லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டி ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழக பழக உங்களுக்கு வந்து இந்த கைத்திருத்தம் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மடித்து தைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய, அதாவது சுடிதார், ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் போகும்போதும் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா, சாரியோட ஓரங்களை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இந்த தையல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த லுங்கியோட ஓரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து காட்டன் ஃபேப்ரிக்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே இது நீங்கள் வந்து வேறு ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதுலேயும் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து நல்லா நீட்டாக வரும் அப்படிங்கிறதான நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அடிப்படையிலிருந்தே கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையாக நீங்கள் வந்து கற்றுக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதனால் கர்ச்சீஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதே போல் நீங்கள் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து தச்சிருக்கிறதான ஒரு ஃபேப்ரிக் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வந்து தெரிஞ்சவங்க ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி, அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஷியல், ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து டிசைன் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் பழகிறதுனால நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட்டிவ் வந்து பண்ணுறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து கர்ச்சீஃப் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.